பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். தமிழக அரசியல் கட்சி தலைவர்களில் மிகவும் கேவலமான, அருவறுப்பான, குறிப்பாக சொல்வதென்றால் தமிழகத்திற்கு மிகவும் ஆபத்தானவர் யார் என்றால், என்னை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனைத்தான் சொல்வேன். அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஓசி பிரியாணியை உண்டு தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ள தன்னை சார்ந்திருக்கும் சமுதாயத்தையே அடகு வைத்திருப்பவர். மனம் முழுக்க பிரிவினை எண்ணங்கள். திருமாவளவனின் இந்த பேச்சை கேளுங்கள். பிஜேபி வளர வளர கிறிஸ்தவம் முஸ்லீம் போன்ற பிற மதங்கள் இந்தியாவில் வாழ முடியாது, அவர்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது. வன்முறைகள் வெடிக்கும், மசூதிகளை தகர்ப்பார்கள், கிறிஸ்தவ தேவாலயங்களை இடிப்பார்கள், பைபிள்களை கொளுத்துவார்கள், குரானை கொளுத்துவார்கள். அமைதி கெடும், சமூக அமைதி கெடும் பிஜேபி வளர்ந்தால். பாஜக ஆளும் எந்த மாநிலத்திலும் சாதி மோதல்களோ மத மோதல்களோ நிச்சயமாக இல்லை. ஏன், மோடியின் ஆசியுடன் நடைபெறும் தமிழக அதிமுக ஆட்சியில் கூட இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதாக வரலாறு இல்லை. அப்படி இருக்க திருமாவளவன் இப்படி பேசுகிறார் என்றால், நாடெங்கும் சாதி கலவரம் வெடிக்க வேண்டும், மத கலவரம் மூள வேண்டும், அதை வைத்து தான் அரசியல் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே அவரது எண்ணம். இனியாவது நம் தமிழ் சமூகம் திருமாவளவன் எனும் இழிபிறவியை அடையாளம் கண்டுகொள்ளட்டும். இந்த நிலையில்தான் சமீபத்தில் பிரிவினையை தூண்டும் விதமாகவும் தேசத்திற்கு எதிராகவும் செயல்படும் நபர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவும், குற்ற செயல்கள் பயங்கரவாத செயல்கள் நடைபெறாத வண்ணம் தடுக்கவும் மத்திய அரசின் தேசிய புலனாய்வு அமைப்பு தனது கிளையை சென்னையில் தொடங்கியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, மாநில உரிமைகளை பறிக்கும் தேசிய புலனாய்வு அமைப்பை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்காதவர் ஜெயலலிதா அம்மையார், இப்போது தமிழ் இனத்தின் அவமானமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா தேசிய புலனாய்வு அமைப்புக்கு தமிழ்நாட்டு கதவை திறந்து விட்டுள்ளார் என குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இந்த வன்னியரசு யார் தெரியுமா? இவர் தற்போது நடந்த சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக வானூர் தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது என்ன செய்தார் தெரியுமா? ஆம், பதவிக்கும் பணத்துக்கும் மட்டுமே இவர்களுக்கு இந்து மதம் தேவைப்படும். இவர்களை போன்ற பிரிவினைவாதிகளின் அலறல் ஆரம்பமாகிவிட்டது. இனி வரப்போவது அதிமுகவோ திமுகவோ எதுவாக இருந்தாலும் ஆளப்போவது என்னவோ மோடிதான். ஆக கதறல் இன்னும் அதிகமாகும். காது குளிர கேட்போம். நன்றி.